செவ்வாயினவர். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. எல்லாமுள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, சுவர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருவையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு பக்தை அப்படின்னு சொல்லலாம், அவங்க நம்ம ஊருக்காரங்க தான், சிவகாசி அந்த விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவங்க போய் மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அங்கே மலேசியாவிலேருந்து கடை வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கேருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறது வர்றது எல்லாமே அங்கே செய்கிறாங்க. அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சு கேட்டாங்க, சாமி இங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில், மாரியம்மன் கோவில்லேருந்து இங்கே மலேசியாவிலே மாரியம்மன் கோவில் இருக்குது சாமி, நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம ஊரை விட இங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கும், பக்தி அதிகம், வழிபாடுகள் அதிகம், அந்த அளவுக்கு மலேசியாவில் வழிபாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சாமி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயும் கடையில் வந்து வைக்கிறதுக்கு அம்பாள்கிட்ட போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து கடையில் வைப்பேன், செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளும் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஒரு ஒரு நாளும் அந்த செவ்வாய்க்கிழமைனா வெள்ளிக்கிழமைன்றன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழத்தை நான் கொண்டு போயிட்டு தூக்கி போட்டுற மாட்டேன், குப்பையில் போட மாட்டேன், தண்ணியில் தான் சாமி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தண்ணியில் தான் போடுவேன்னா, அப்போ இந்த அம்மாக்கு ஏற்கனவே சில விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, நாலேஜ் உள்ள பர்சன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சில இடத்துல துர்கைக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை கூட போடுவேன், அப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ண செவ்வாய் புதன் வியாழன்னா வியாழக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை நான் கடை வாசலில் எலுமிச்சம்பழம் கட்டுவேன், 21 எலுமிச்சம்பழத்தை ஒன்றா சேர்த்து மாலையாக கூத்து செவ்வாய்க்கிழமை கொடுப்பேன், அதை அம்பாள் கழுத்தில் போட்டு மூணு நாள் அம்பாளுக்கு சாத்தி, நாலாவது நாள் நான் மூணாவது நாள் சாயந்தரம் கொண்டு நான் எனக்கு வாசலில் மாட்டுவேன். இதில் என்ன கேள்வி அப்படின்னா, வாயினுந்து வைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் சமீப காலமாக ஃபங்கஸ் வந்துடுது, காஞ்சி போகிறது ஒரு விஷயம், ட்ரை ஆகிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம், அழுகி போகிறது, ஏன்னா அந்த ஊசியை வச்சு குத்துறோம், நூல் உள்ளே போகுது, அதனால் அழுகி போகிறதும் ஒரு காமனான விஷயம். ஆனால் ஃபங்கஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் சாமி எனக்கு, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் மாறுது, அதனால் எனக்கு மனசுக்கு தோணுச்சு இல்லை ஏதோ விஷயம் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு சாமி, அந்த மாதிரி மாறினா தப்பா, நான் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க சாமி, உங்கள் வீடியோ எல்லாமே அற்புதமாக இருக்கும், நெத்தியில் அடித்த மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லுவீங்க சாமி, அதாவது நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட நான் வீடியோ பார்த்தோம்னாக்கா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதே சந்தேகம் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்கள் பக்தர்கள் ஏதாவது சமயபுரம் போயிட்டு வந்தேன் அப்படின்வாங்க, சமயத்தில் திருவேற்காடு போயிட்டு வந்தேன்னுவாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் என்கிட்ட வந்துருக்கு. அப்போது கோவிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய எலுமிச்சம்பழம் அதை கொண்டு வந்து வீட்டிலேயோ கடையிலேயோ கார்லேயோ வண்டி வாகனத்திலேயோ கொண்டு வந்து வைக்கிறீங்க, அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போகக்கூடாது, அதாவது ஊசியால் குத்தப்படாத எலுமிச்சம்பழம் அழுகக்கூடாது, இவ்வளோதான் விஷயம். ஊசியால் குத்துறீங்க அது காற்று உள்ளே போகும் இல்லையா, ரெண்டாவது டஸ்ட்டு உள்ளே போகும், அதனால் அது அழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஊசியால் குத்தப்படாத எலுமிச்சம்பழங்கள் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அது அழுகக்கூடாது, அழுகிச்சுனாக்கா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சாபங்கள் திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினை கோளாறாக இருக்கலாம், காலதாமத தோஷமாக இருக்கலாம், கண் பார்வையால் வந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இதை விட அந்த எலுமிச்சம்பழம் பூஞ்ஞானம் பிடிக்கக்கூடாது, ஃபங்கஸ் வரக்கூடாது. ஃபங்கஸ் வந்ததுன்னா நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், என்னடா நமக்கு பிரச்சனை, யாரால வரும், இவன் பண்ணானா அவன் பண்ணானா இல்லை அவன் திட்டானா இவன் திட்டானா இல்லை பக்கம் பக்கத்துக்காக வீட்டுக்காரங்களா கடைக்காரங்களா தொழில் ரீதியான போட்டியா என்ன நடக்குது நமக்கு இங்கே அப்படின்னு
ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு மூலியமா நீங்க உபதேசங்கள் பெற்று அதுக்கு ஏதாவது என்ன சாமியை பண்ணலாம். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல சாமியை தொடர்ந்து ஒரு ஒரு மாசமா நான் மைண்ட் வர எலுமிச்ச முறையெல்லாம் ஃபங்கஸ் தான் அது அப்படின்னா அப்ப அது செய்வினை கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன சாமி பண்றது அப்படிங்கிறத நீங்க கேட்டு அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ பொதுவாக ஆலயங்களில் இருந்து வாய்ந்து வரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எந்த இடத்துல பூஜை அறையில் வச்சாலும் சரிதான், கல்லாவில் வச்சாலும் சரிதான், சாமி கிட்ட வச்சாலும் சரிதான், அல்லது வீட்டில் எந்த இடத்துல வச்சாலும், வண்டி வாகனங்களில் வச்சாலும் சரிதான், காரில் வச்சாலும் சரிதான், அந்த எலுமிச்சம்பழத்தை வாரத்துக்கு இரண்டு முறை மாற்ற வேண்டும். நான் ஏற்கனவே வண்டி வாகனத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்தா தெரியும். செவ்வாய் வெள்ளி புது எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த பழைய எலுமிச்சம்பழத்தை எடுத்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. சேர்த்து வச்சுக்கிட்டே குப்பையில் போடாதீங்க. ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வீட்டு வாசலில் வெளியில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டே வாங்க. இந்த எலுமிச்சம்பழமெல்லாம் ஒரு பல்காக சேர்ந்த சமயத்தில் அல்லது நாம் வந்து நீங்கள் ஒரு ரிவரை கடந்து போகிறோம், ஒரு பீச் சைடு போகிறோம், அல்லது நம்ம போகிற சைடில் ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குனாக்கா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி பிளாஸ்டிக் இல்லாமல் அங்கே போனதுக்கப்புறம் கையில் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க. புரியுதா? அந்த எலுமிச்ச மழத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, குப்பையில் போடாதீங்க. தயவு செய்து குப்பையில் போடாதீங்க. குப்பையில் போட்டால் அது ஒரு தோஷமாக போகும். அதை எல்லாத்தையும் ஒன்றாக்கி என்றைக்கு நீங்கள் ஒரு நாலு எலுமிச்ச மழை தான் சேர்ந்துருக்கு, ஆனால் ஒரு அவசரமாக வெளியூர் போக ஒரு இவரை கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, நான் போகிற இடத்துல தண்ணி இருக்குது, அப்போ அந்த நாலு எலுமிச்ச மழத்தை கொஞ்சம் போட்டுடலாம், தப்பு கிடையாது. ரெண்டே ரெண்டு தான் சாமி இருக்கு, தப்பு கிடையாது. அந்த ரெண்டு எட்டுமே தண்ணியில் போட்டுடலாம். அப்புறம் திரும்பவும் எப்போ ஒன்று சேருதோ, திரும்பவும் உங்களுக்கு எப்போ கால சூழ்நிலைகள் அமையுதோ, அப்போ உங்களுக்கு லிஷராக கொண்டு போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் தள்ளி போய் போட்டு வரலாம். அப்போது ஆலயங்களில் இருந்து தெய்வ வழிபாட்டு தெய்வக்கணி, பொதுவாகவே நான் எலுமிச்ச மழத்துக்கு என்ன நான் பேர் வச்சிருக்கேன்னா தெய்வக்கணின்னு தான் நான் பேர் வச்சுருக்கேன். அந்த தெய்வக்கணியை தெய்வ ஆலயங்களிலிருந்து வாங்கிட்டு வரும்பொழுது அது எவ்வளோ பயபக்தியோடு வாங்கிட்டு வரமோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான பயபக்தியோடு தான் அதை எடுத்து நம்ம போடணும். அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த பயம் நம்மக்கிட்ட மனசில் இருக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய வினைகள் ரெண்டு, நல்வினை தீவினை. அந்த எலுமிச்சை மடம் நம்மகிட்ட வரும்போது நல்வினைக்காக வருது, போகும்போது நம்மளுடைய தீவினையை எடுத்துகிட்டு போகுது. அப்போ தீவினையை அனுப்பும் பொழுது அலட்சியம் இருக்கக்கூடாது. சற்று தவறுகள் நடந்தாலும் தீவினை தங்கிவிடும். புரியுதா? அப்போ அதுதான் இல்லை, லெமன் வந்து தெய்வக்கணிய எல்லா இடத்திலும் பயன்படும், மாந்திரிகத்திலையும் பயன்படும், தெய்வீகத்துக்கும் பயன்படும், மந்திர சக்திக்கும் பயன்படும், ஆரோக்கியத்துக்கு பயன்படும், அலங்காரத்துக்கு பயன்படும், சாப்பாடு உணவுக்கும் பயன்படும், எல்லா இடத்திலும் பயன்படக்கூடிய. அதனால தான் அது தெய்வக்கணின்னு நான் சொன்னேன். அப்போது ஆலயங்களிலிருந்து வாங்கி வரக்கூடிய எலுமிச்சம்பழங்கள் அழுகி இருந்தாலோ, ஃபங்கஸ் வந்திருந்தாலோ, ஏதோ ஒரு தவறு அல்லது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு குரு வழிகாட்டுதல் தேவை என்பதை அது உணர்த்துகிறது. ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸே காமிச்சு கொடுக்கும். அது இருந்தால் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியும். இப்போ நம்மகிட்ட வராங்க, ஒரு குற்றம் சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் சாமிகிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்க வீட்டில் வைங்கம்மா, நான் சொல்லுவேன். ஒரு ஏழு வாரம் ஒம்பது வாரம் நான் உங்களை வைக்க சொல்லுவேன், நீ போய் வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்னு. இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து உரமாக வைங்க சாமி, போன எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறதுன்னுவாங்க. அதை மாதிரி எடுத்து அது சாமி படத்தை கீழே ஏதாவது உரமாக வைங்கம்மா, ஒரு டப்பாவில் போட்டு உரமாக வைங்கம்மான்னுவேன். அது மாதிரி ஒரு ஒம்பது வாரம் கொண்டு வந்து வாங்கிட்டு வைங்க, செவ்வாய் வெளியில் கொண்டு வந்து வாங்கிட்டு வைங்கம்மா அப்படின்னு. அவங்க ரெண்டு வாரத்துக்கு போட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இது என்னம்மா சமாச்சாரம், என்ன எப்படி இருக்குன்னு கேட்பேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும், இப்படி இருக்க சாமி அப்படி இருக்க சாமின்னு. அப்புறம் அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்து இது நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பரிகாரங்களே நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆகினால அழுகலை சாமி, ஃபங்கஸ் வரலை சாமி, ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் ட்ரை ஆகிடுது, காஞ்சி போயிடுத்து. காஞ்சதோடு இல்லாமல் நாலு பக்கமும் சப்பையாக கை விரலை வச்சு, அதாவது பிளாஸ்டிக் பால் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி அழுத்தினா என்ன ஆகும், உள்ளே போயிடுங்க. திருப்பியும் அதை உள்ளே ஒரு குச்சி வச்சு குத்தினா தான் வெளியில் வரும். அந்த மாதிரி எலுமிச்சை மழை நசுங்கி இருக்குது அப்படின்னாக்கா, நான் வைக்கும்போது நசுங்கலை சாமி, நான் வைக்கும்போது நசுங்கலை, பழமாக தான் வச்சேன்,
காஞ்சா என்ன பண்ணணுங்க, ட்ரை ஆகணும், அது அப்படியே சுருங்கணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, கையை வச்சு இப்படி அழுத்தின மாதிரி ஒரு மூணு பக்கம் உள்ளே போயிருக்குனாலும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் காய்ந்திருந்தால் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட இருக்க அந்த நல்ல விஷயம்தான் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த தொந்தரவும் இல்லை, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். காய்ஞ்சிருந்தால் ட்ரை ஆனால் ப்ராப்ளம் இல்லை. அது கை வச்சு அழுத்தின மாதிரி உள்ளே போன மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு சப்கொஸ்டின் வந்தது, அதுக்கான பதில். இன்னொரு சப்கொஸ்டின் என்னென்னா, அந்த மைனோட எலுமிச்சை மழத்தை புது எலுமிச்சை மழத்தை எடுத்து வச்சுட்டு பழசை மாற்றும்பொழுது தூக்கி போடாதீங்கன்னு சொன்னீங்க. அதை வந்து சேமித்து வைங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு டப்பா போட்டு பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதோ ஒரு போட்டு சேமித்து வைங்கன்னு சொன்னீங்க. அதை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா, வீட்டுக்கு வெளியில் வைக்கலாமா? வீட்டுக்கு வெளியில் வச்சோம்னாக்கா செப்பல்லாம் இருக்குமே. ரெண்டாவது, வெளியில் இருக்கக்கூடியவங்க ஏற்றி வீட்டுக்காரங்க அதை பார்த்துட்டு ஏன் இப்போ வச்சுருக்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருமே, அது வேறு ரெண்டு பேர் கண்ணுபடுமே. இது உள்ளே வெளியே வைக்கலாமா அப்படின்னு தான் கேள்வி. வெளியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாமி ரூம்லேயே ஒரு ஓரமாக ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, சாமி ரூம்லேயே சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. ஏன்னா மூடாதீங்க, மூடாமல் அப்படியே சேர்த்து வைங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் குளத்தில் போய் போட்டுடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டு சேர்ந்தவர்களையும் கொண்டு போய் குளத்தில் போட்டுடலாம், அவ்வளோதான் விஷயம். ஆகையினால வெளியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே பழைய எலுமிச்சை மழத்தை வைக்கலாம். உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நிச்சயமாக இந்த மாதிரி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடைபெறும், தெய்வக்கணி பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.